அனைவரும் இந்த மாலை வேலையில் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. பருந்து 14 சிறுகதைகளை கொண்ட எழுத்தாளர் அமுதா ஆர்த்தி அவங்க எழுதிய ஒரு அழகான சிறுகதை தொகுப்பு. படிக்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒவ்வொரு சிறுகதையும் வந்துட்டு நம்ம மனசுக்கு நெருக்கமான வகையில் எழுதியிருந்தாங்க. அதில் கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களும் சரி, அந்த கதையோட சூழலும் சரி, நம்மளோட பொருத்தி பார்த்துக்கிற, இல்லை நம்ம கேள்விப்பட்ட மனிதர்களை பார்த்த மனிதர்களோட பொருத்தி பார்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப இயல்பான தொனியில் இருந்துச்சு. வட்டார நாஞ்சில் நாட்டு வட்டார மொழி வழக்கில் எழுதியிருந்தாங்க. பொதுவாக ஒரு கதை படிக்கும்போது அது அந்த ஊர் வழக்கில், அந்த மொழி வழக்கில் படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த வகையில் நிறைய வார்த்தைகள் அழகாக இருந்தது. சில வார்த்தைகள் எங்கள் ஊர் பக்கம் பேசுகிற மாதிரியும் இருந்துச்சு. இந்த கதைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ட்ராமாவாட்டும் ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க வாசகர்களுக்கு சொல்லிடணும். அதாவது ஒரு படம் மாதிரி அப்படியே பாசிட்டிவ் இதோடு முடிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக, அந்த இடத்துல அந்த கதாபாத்திரம் எந்த மாதிரியான சூழலை சந்திக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. படிக்கும்போது இந்த பொசிஷனில் இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நான் ரொம்ப நேரம் படித்த ஒரு கதை வந்து பெரிய ஆடு அப்படின்ற ஒரு சிறுகதை. அதில் ஒரு தாத்தாவும் ஒரு பேத்திக்குமான ஒரு இது, அது பர்சனலாக எனக்கும் என் தாத்தாக்குமான ஒரு நெருக்கம் போல் அதை நான் உணர்ந்தேன். பொதுவாக நாம் இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு எதுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய டைம் இருக்கிறதில்லை. நம்ம எதையும் ஒரு நேர்த்தியாக செய்கிறதுக்கான நேரங்கள் நமக்கு அவ்வளோவா அமைகிறதில்லை. ஆனால் நம்மளோட தாத்தா மார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவங்களா, ரொம்ப அழகாக தன்னோட லைஃப்பை வாழ்கிறவங்களாக இருந்தாங்க. அதை அந்த கதை வந்து நல்ல விதமாக நமக்கு சொன்ன மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த தாத்தாக்கும் பேத்திக்குமான உறவு, தன்னோட மகன்கிட்ட பேசாத தாத்தா அந்த பேத்தி கூட அவ்வளோ ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறாரு. அது நம்ம ஊர்லேயும் பார்ப்போம், பசங்களை விட பேர பசங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம். அதே போல் அந்த தாத்தா மரணித்த பிறகு அந்த பேத்தியால் அதை ஏற்றுக்க முடியாத அந்த ஒரு இது, அதுக்காக அந்த கைத்தடியை எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகும்போதும் கைத்தடியை மட்டும் அவரோட அடையாளமாக அந்த பொண்ணு எடுத்து வச்சுப்பான். அதெல்லாம் நம்ம அதாவது என்னோட தாத்தாக்கு அவங்க மரணித்த பிறகு எங்களோட மனநிலை எப்படி இருந்ததோ அதை சொல்கிற மாதிரி அந்த கதை இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது எல்லாரோடையும் பொருத்தி பார்க்குற மாதிரி இன்னொரு கதை வந்து பார்த்திங்கன்னா, அவளது உடைமரக்காடும் வெட்டுக்கத்தியும் அப்படின்ற ஒரு கதை. அந்த கதை வந்து நம்ம எல்லாரோடையும் பொருத்தி பார்க்கலாம். என்னென்னா, இப்போ நம்மளை யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் அவமானப்படுத்திட்டாங்க, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு குத்தி காட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியத்தில் நம்ம ஒரு பயணம் செய்வோம். நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறதாகட்டும், எதை சார்ந்து நம்மளை வந்து காயப்படுத்தினாங்களோ அந்த விஷயத்தை வந்து நான் அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் போகும். அப்படி போகும்போது என்னாகுன்னா, நம்மளை சார்ந்தவங்க, நம்மளோட அன்புக்கு ஏங்குறவங்களை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அவங்க நமக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து நம்மளோட அன்பு தான் அவங்களுக்கு தேவையானதாக இருக்குது அப்படின்றத நம்ம பல இடத்துல மறந்துட்டு, யாரோ ஒரு நபர் நமக்கு தேவையில்லாத, அவங்க நம்ம தலையில் ஏற்றிக்க தேவையில்லாத ஒருத்தவங்க சொன்ன வார்த்தைக்காக நம்ம ஓடுவோம். அந்த மாதிரி அந்த கதையில் வந்து ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு ஒரு குடியிருக்க ஒரு வீடு இல்லாதவங்க கூட போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, அந்த குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடை வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றதோட உழைப்பு, அதோட போராட்டத்தில் அவர் இருப்பார். பட் அவர் அந்த கணவரோட அரவணைப்பு தேவைப்படுற, அந்த கணவன் பக்கத்தில் உட்காந்து பேசணும், நம்மக்கிட்ட வந்துட்டு பழகணும் அப்படின்னு அந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனைவியாக அந்த ஆரோக்கியசாமியோட மனைவி இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தேவையான அந்த அன்பு வந்து அவர்கிட்டேன்னு கிடைக்காது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தனிமை ஒன்று இருக்கும். அந்த தனிமையை போக்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற கேடயமா அவங்களோட உடைமரக்காடும், அதுக்கான அதை வெட்டி சாய்க்கக்கூடிய ஒரு வெட்டுக்கத்தியும் இருக்கும். அதுதான் அவங்களோட தனிமை போக்கியாக இருக்கும். அது ரொம்ப அழகாக அந்த ஒரு பெண் தனிமையில் இருந்தால் அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த தனிமை வந்து அவங்கள எப்படி சித்திரவதை பண்ணும் அப்படின்றத ஒரு சின்ன கதை தான். ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயிலாக விளக்கியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு கதை, ஆம்பக்காய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதையில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு குளம், இதுதான் அந்த கதையோட மையமாக இருந்தது. அந்த குளத்தை பற்றி அந்த பொண்ணு அந்த தினமும் அந்த குளத்துக்கு குளிக்க போகிறத பற்றி படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ரெண்டு குழந்தையோட தாயாக ரொம்ப பயமாக இருந்துச்சு. குளத்துக்கு தனியாக போவாங்களா, அதுவும் யாரும் இல்லாத நேரத்தில் போவாங்களா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நம்ம வளர்கிற இந்த சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுன்றதே நிறைய மறந்துட்டோம். குளத்துக்கு தனியாக போகிறதெல்லாம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம தாத்தா காலத்தில், நம்ம அம்மா காலத்துலலாம் அவங்க ஒரு ஜாலியாக அவங்க ஒரு அட்வென்ச்சராக பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை பாதுகாப்புன்ற பேரில் நம்ம நிறைய மறந்துட்டோம். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இயற்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதே இல்லை. மண்ணில் போகாத, செப்பல் போடாமல் போகாத, வெளில போய் விளாடாத, அது செய்யாத, இதை செய்யாத, தொடாத அப்படின்ற மாதிரி இயற்கையை நம்ம வந்துட்டு குழந்தைங்கக்கிட்ட நெருங்கவே விடுறதில்லை.
அதை நம்ம பேம்பரிங், நாங்கள் நல்லா குழந்தை வளர்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்போ இருந்த மனிதர்கள் இயற்கையோட நெருங்கி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுட்டு இருந்துருக்குறாங்க. அது அது அவங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருந்தது. அதை படித்து முடித்த பிறகு எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆச்சு. என்னடா இது, நம்ம பசங்கள் நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு இதாக வைக்கல, இப்போ அனுப்புன்னு சொன்னால் அனுப்புவோன்னான்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கதையில் சில கதை மாந்தர்களை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இரவை வெளிச்சமிடும் வானம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய ஒரு மிலிட்ரி தாத்தா. அதுக்கப்புறம் கடல்கரம் பற்றிய தடம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய ஒரு கேரளத்து டீ கடைக்காரர். ரெண்டு பேரையும் நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு உதவி செஞ்ச சில மனிதர்களாக நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏதோ ஒரு சூழலில் நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் யாரோ ஒரு கை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அவங்க வந்து நமக்கு பரிச்சயமானவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க செய்த உதவி அந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கிட்டத்தட்ட அதை சொன்னேன், கடவுள் நேரில் வரமாட்டார், யார் மூலயமா நமக்கு உதவி செய்வார் அப்படின்ற அளவுக்கு. இந்த கதையிலையும் அப்படி தான், கணவனால் டெய்லி நைட்டில் துன்புறுத்தப்படுற, வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிடக்கூடிய ஒரு நிலைமையில் யாருமே உதவி செய்கிறதுக்கு இல்லாத அந்த பொண்ணுக்கு அந்த மிலிட்ரி தாத்தா வந்து ஒரு உண்டு உறைவிட பள்ளியில் வேலை வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு அந்த கதை கடல்கரம் பற்றிய தடம் அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா வழி தவறி வேறு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி திருவனந்தபுரம் வரைக்கும் போய் அங்கே என்ன செய்யணும்னு தெரியாத, மொழி தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு அங்கே இருக்கிற ஒரு டீ கடைக்காரர் வந்து தன்னோட பணத்தை கொடுத்து அவங்க திரும்ப ஊர் வந்து சேர்றதுக்கான உதவி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான மனிதாபிமானம் மிக்க மனிதர்களால் தான் இன்னும் இந்த உலகம் வந்து உயிர்ப்போடு இருக்குது. நம்ம தினமும் பார்த்துட்டே இருக்கிறோம். அதையும் இந்த கதையில் வந்து அழகாக அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நம்மளோட சமூகத்தோட ரொம்பவே நெருக்கமாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. இதில் சைக்கிள் சவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நான் முதல் தடவை கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு நிகழ்ச்சின்னு ஒன்று இருந்ததே எனக்கு தெரியாது. இந்த புத்தகத்தில் தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு அஞ்சு நாள் வந்து சைக்கிள் மேலேயே உட்காந்து அதை வட்டம் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்களாம், பல்லு வளைக்கிப்பாங்களாம். அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருவிழாவில் ஒரு கூத்து மாதிரியான அது ஒரு நிகழ்வு. அதை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்தது கூட இல்லை. அந்த அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த புத்தகம் இருந்தது. இந்த புத்தகம் முழுக்க சில இடத்துல நான் ஒரு ஒற்றுமை மட்டும் இருந்துச்சு. எல்லாமே வேறு வேறு ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த புத்தகத்து முழுக்க ஒரு ஒற்றுமையாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நிலம், அதாவது சொந்தமாக ஒரு இடம் தங்குறதுக்கான ஒரு சொந்த வீடு இல்லாதவங்களோட ஸ்டேட்டஸ். அது அது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து ஒரு எக்கனாமிக்கலாக சொல்லும்போது சொந்த வீடை விட வாடகை வீடு மேலே, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வருஷம் நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பீங்க, இவ்வளோ பணம் வந்து வாடகைக்காக செலவு பண்ணுவீங்க, அப்படிலாம் பார்க்கும்போது சொந்த வீட்டோட வாடகை பெட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபமாக நம்ம நிறையா யூடியூப் சேனல்ஸில் கூட பார்க்குறோம். ஆனால் ஒரு சொந்த வீடு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தைரியத்தை கொடுக்கும், எவ்வளோ வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும், அவன் அந்த வீட்டில் இருக்கும்போது அவன் வந்து எவ்வளோ நிம்மதியாக உணர்றான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கதைகளையும் வெவ்வேறு கோணங்களில் அது சொல்லி காட்டப்பட்டுட்டே வந்தது. சொந்தமாக ஒரு வீடு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. நம்ம ஆக்சுவலாக நம்ம தென்னிந்திய சமூகத்து முக்கியமாக தமிழகத்துக்கு வந்து சொந்த வீடு ஒரு கௌரவம் மாதிரி. அது கௌரவமாக ஏன் ஆணுச்சு, அது இல்லாதவங்களோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு வாடகை வீட்டில் இன்னொரு வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறதும் சரி, எல்லாமே எவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட முதல் நாவல், முதல் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வாசகராக எனக்கு அந்த கதை தொகுப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி என்னோடய நிறைவையை நிகழ்ச்சி வச்சுக்கிறேன்.